soldiers welcome to Eva's designs நாம இந்த வீடியோல பார்க்க போறது இந்த ஒன் ஷோல்டர் Dress தாங்க நமக்கு வந்து இந்தோ வெஸ்டர்ன் அப்படி நான் சொல்லிறேன் இல்லையா சோ நமக்கு வந்து ட்ரெடிஷனல் பாவாடை சட்டை அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ட்ரெடிஷனலான Dress அது ட்ரெடிஷனல் Dress நாம என்னென்ன வேரியேஷன் பண்ணி அதை கொஞ்சம் வெஸ்டர்ன் Dress-ஆ மாத்த முடியும் அப்படினு பாத்தீங்கன்னா நான் என்னென்ன வேரியேஷன்ஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத சொல்றேன் நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணலாம் அதுல நான் என்னென்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கறத சொல்றேன் நம்மளுடைய ரெகுலரான அந்த சட்டையோட லெந்த் வந்து குறைச்சி கிராப் டாப் மாதிரி மாத்திருக்கேன் நமக்கு எவ்வளவு லெந்த் வேணுமோ அவ்வளவு லெந்த் நம்ம வெச்சுக்கலாம் அதுக்கு அடுத்து நம்மளுடைய ரெகுலர் ஷோல்டர்ல ஒரு சைடு மட்டும் வந்து நான் ஒன் ஷோல்டரா கொடுத்திருக்கேன் ஒரு சைடு மட்டும் தான் நமக்கு வந்து ரெகுலர் ஷோல்டர் இருக்கும் சைடு ரெகுலர் ஷோல்டர் கிடையாது அதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ராப் வந்து மோனோ ஸ்ட்ராப் இது வந்து என்ன ஒரு சிங்கிள் ஸ்ட்ராப் இருக்குன்னு சொல்லலாம் வேணா நீங்க எடுத்துக்கலாம் உங்களோட இஷ்டம் அடிஷனல் கம்ஃபர்ட்காக நான் இந்த ஸ்ட்ராப் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிராப் டாப்க்கு நான் வந்து ஃபிளவுன்ஸ் கொடுத்துருக்கேன் சோ இந்த ஃபிளவுன்ஸோட லென்த்தும் நம்ம இஷ்டம் தான் இந்த ஃபிளவுன்ஸ் வந்து நான் கீழே ஆம் ஹோல் வரைக்கும் இதோட அந்த ஃபிளவுன்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன் நீங்க வந்து உங்களுக்கு இவ்வளவு தூரம் வேண்டாம் அது வந்து உங்களுக்கு ஆம் ஹோலுக்கு கீழே வந்து அது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதோட லென்த்தையும் குறைச்சிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்கர்ட் பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் வந்து நம்ம நிறைய விதத்துல பண்ணலாம் கேதர்ட் ஸ்கர்ட் பிளீட்டட் ஸ்கர்ட் சர்க்கிள் ஸ்கர்ட் ஃபிளாக் ஸ்கர்ட் நிறைய விதத்துல பண்ணலாம் எனக்கு வந்து பிளீட்டட் ஸ்கர்ட் தான் வந்து நல்ல பெர்ஃபெக்டான ட்ரெடிஷனல் லுக் கொடுக்கும் அப்படிங்கறதுனால நான் வந்து பிளீட்டட் ஸ்கர்ட்டே பண்ணிருக்கேன் இந்த பிளீட்டட் ஸ்கர்ட்லயும் வந்து நான் வந்து வெய்ஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்காம ஹிப் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் சோ ஹிப் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அந்த இந்த சுற்றளவு வந்து ஹிப்போட சுற்றளவு எடுத்துட்டு அதை நம்ம வேஸ்ட் வைக்கும் போது நமக்கு வந்து லைட்டா கொஞ்சம் சுருக்க முடியும் அது வந்து இன்கேஸ் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்காக பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க வந்து வேஸ்ட்ல பெர்ஃபெக்டா ஃபிட் ஆகுற மாதிரி பட்டன்ஸ் மட்டும் பண்ணலாம் ஸ்கர்ட் வந்து தனியா போட போறோம் தனியா தெரிய போறது அது சட்டை வந்து அந்த ஸ்கர்ட் பார்ட்ட இந்த வேஸ்ட் பேண்ட் பார்ட்ட வந்து கவர் பண்ண போறது இல்லை அப்படிங்கறதுனால நான் வந்து இந்த நாடாக்கு கீழே இந்த பெல்ஸ் வச்சிருக்கேன் இல்லைன்னா நம்ம யூஸ்வலா சட்டை வந்து லென்த்தியா போட்டோம் அப்படின்னா இந்த நாடா வந்து நம்ம பாவாடைக்குள்ளேயே போட்டுடுவோம் சோ வெளியில தெரியாது பட் நம்ம இந்த மாதிரி கொடுக்கும் போது ஒரு நல்ல ட்ரெண்டி லுக் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்டரிங் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வந்து பட்டு புடவையில நீங்க பண்ணீங்க இல்ல ப்ரொக்கேட் நல்ல சில்க் மெட்டீரியல் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுலயே பார்டர் இருக்கும் இது வந்து பிளெயின் ஃபேப்ரிக் அப்படிங்கறதுனால நான் வந்து இந்த ஃபிளான்ஸ் ஃபேப்ரிக்லயே நான் பார்டர் பண்ணிருக்கேன் சோ பார்டரோட பிரின்சிபலும் வந்து நான் உங்களுக்கு போன வீடியோல ஆஃப்ஷோல Dress வீடியோல வந்து அந்த ஆம் ஹோல் எப்படி பினிஷ் பண்றதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சோ அதே பிரின்சிபல் தான் இந்த பிளீட் ஸ்கர்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பிளீட்ஸ் வைக்கிறதுல ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம் கொஞ்சம் அதை வந்து ஈவனான ஷேப் ஈவனான பொசிஷன்ல வைக்கிறதுக்கு ஈவன் பிளீட்ஸ் கொண்டு வரதுக்கு எப்படி எவ்வளவு அளவு சுருக்கணும் அப்படிங்கறதுல பத்தி நிறைய பேருக்கு வந்து சில ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம் சோ இந்த வீடியோல நான் வந்து ஈவனான பிளீட்ஸ் ஈவன் அண்ட் பெர்ஃபெக்ட் பிளீட்ஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பத்தியும் நான் சொல்ல போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பார்டர் ஸ்பார்க் வந்து நான் பேப்பர் பேட்டர்ன் போட்டு அதுல இருந்து இந்த பார்டர்ஸ் நான் ரெடி பண்ணிருக்கேன் இந்த பார்டர்ஸ் பேட்டர்ன் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் அதை பத்தி தனி வீடியோ போடுறேன் போன வீடியோல நம்ம செஞ்சிருக்க அந்த ஆஃப் ஷோல்டர் Dress-உம் இந்த வீடியோல செஞ்சிருக்கிற நம்ம இந்த ஒன் ஷோல்டர் Dress-உம் தீபாவளிக்கு Dress வாங்க முடியாம இருக்கிறவங்க யாருக்காவது தீபாவளி கிஃப்டா கொடுக்கலாம் இருக்கேன் இது மேனிக்யூனோடைய இந்த ஏஜ் மேனிக்யூனோடைய பேசிக் பார்டர்ஸ் பேட்டர்ன் நான் அந்த கிராப் டாப் ஏத்த மாதிரி பேசிக் பார்டர்ஸ் பேட்டர்ன் போட்டிருக்கேன் இப்படி நம்ம கட் பண்ண போறோம் நம்ம வந்து இங்க அதுக்கு முதல்ல இங்க ஒரு நம்மளுடைய ஆர்ம் ஹோல் கர்வ் வச்சு ஸோ இந்த மிட் பாயிண்ட் இது வந்து உங்களுடைய மிட் பாயிண்ட் இந்த நெக்கோட இந்த நெக் டிசைனோட உங்களுடைய நீங்க பண்ற இந்த ஸ்டைல் லைன் வந்து உங்க நெக்கோடைய மர்ஜ் ஆயிடணும் இதுலேருந்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் இன்ச் வரைக்கும் இந்த இடத்துல கேப் விட்டுறணும் இவ்வளோ எட்ஜில் போய் பண்ணிடக்கூடாது இந்த ஆம் ஹோல் முடிகிற வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடாது இந்த இடத்துல ஒரு ஹாஃப் இன்ச்சாவது நீங்கள் கேப் விடணும் ஏன்னா அப்போ தான் வந்து செஸ்ட் கவரேஜாக இருக்கும் இல்லைன்னா செஸ்ட் எக்ஸ்போஸ் ஆகிடும் சீம் அலவன்சஸ் எல்லாமே பேப்பர்லேயே கொடுத்துட்டேன் ஸோ இப்போ நம்ம இந்த கர்வ் வரைஞ்சிருக்கோம் இதுக்கும் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு இந்த பேட்டர்னா இந்த ஷேப்க்கு நம்ம கட் பண்ணிட வேண்டியது தான் ஆஃப் ஷோல்டர் Dress-ல நான் வந்து உங்களுக்கு ஹெம்லைன் ஷேப்பிங் பற்றி சொல்லியிருந்தேன் அந்த ஃப்ராக்ல வந்து நம்ம ஹெம்லைனில் இப்படி ஷேப் பண்ணியிருந்தோம் நம்ம வந்து இந்த பார்டர்ஸ் தனியாக பாவாடை தனியாக பண்ணுறதுனால இந்த பார்டர்ஸ்லேயும் நம்ம இந்த மாதிரி தனியாக பார்டர்ஸில் தனியாக ஷேப்பிங் பாவாடைக்கு தனியாக ஷேப்பிங் கொடுக்கணும் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே ஈவனான ஷேப்பிங் வந்துடும் Dress-ல ஸ்ட்ராப் வைக்க போறீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்ல இருந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும் மிட் பாயிண்ட் எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கனெக்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட ஷோல்டர் மிட் பாயிண்ட் தான் எடுக்கணும் நம்ம இந்த கர்வ்ல மிட் பாயிண்ட் எடுக்கக்கூடாது இந்த ஷோல்டரோட மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த கர்வுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க போட்டுட்டு அந்த இடத்த நல்லா ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இப்படி கட் பண்ணிடுவோம் அதனால நம்மளுக்கு இந்த பார்டர்ஸ்ல தனியா எந்த இடத்துல நம்மளோட ஸ்ட்ராப் அட்டாச் ஆக போகுது அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது வந்து இந்த ரோப்போட லென்த் வந்து
இந்த எலாஸ்டிக்கோட லெந்த் எவ்வளோ அப்படிங்கிறத நான் இந்த பேப்பரில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஷோல்டர்ல நம்ம கேப் கட் பண்ற ஃபிக்ஸ் பண்ற பத்தி பார்க்க போறோம். சோ 12 இன்சஸ் பை 6.28 போட்டோம் அப்படினா 1.91 இன்சஸ் அரௌண்ட் 1.91 வருது. சோ நான் ரவுண்டா 2 இன்சஸ் எடுத்துக்கிறேன் ரேடியஸ். இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஆஃப் ஷோல்டர் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படினா 4.25 இன்சஸ் ரேடியஸ் வந்திருந்துச்சு. அதுக்கு அப்புறம் லென்த் ஆஃப் தி கேப் வந்து 5 இன்சஸ்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த ரேடியஸ்க்கும் அந்த லென்த்துக்கும் நமக்கு பெரிய ஃபால் வராது அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா அதில் ஒரு 3 இன்சஸ் அடிஷனில் ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். அதை வச்சுட்டு நம்ம ஃபால் பண்ணோம். இந்த ஒன் ஷோல்டர் ட்ரெஸ்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் தனித்தனியாக கட் பண்ண போகிறேன். அதுலேயும் ஃப்ரண்ட்டில் வந்து 2 பீஸ், பேக்கில் வந்து 2 பீஸ் கட் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு ரேடியஸ் வந்து 1.91 தான் வருது, லென்த்தும் சேம் 5 இன்சஸ். ஸோ அந்த ரேடியஸ்க்கும் அந்த லென்த்துக்கும் நமக்கு பெரிய ஃபால் எதுவும் வராது. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஃப்ளவுன்ஸுக்கு நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறேன். இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி நம்ம வந்து சர்க்குலர் கேப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணினோமோ அந்த ஆஃப் ஷோல்டர் ட்ரெஸ்ஸில் அதே பிரின்சிபல் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ வாங்க இது எப்படி நம்ம கட் பண்ணதுன்னு குயிக்காக பார்ப்போம். இது வந்து இந்த பார்ட்டுக்கான சீம் அலவன்ஸ். இந்த பார்ட் லென்த்துக்கான சீம் அலவன்ஸை நான் இதிலே வச்சுட்டேன். ஸோ 5.5 இன்சஸ் இருக்கும் இது. ஸோ நமக்கு எப்போவுமே எப்போ எந்த ஃபேப்ரிக் நம்ம கட் பண்ணணும், எந்த ட்ரெஸ் நம்ம கட் பண்ணணும், சீம் அலவன்ஸ் கண்டிப்பாக விடணும். அது நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம வந்து பேப்பரில் தான் துணி பேட்டர்ன்லேயே பேப்பர் பேட்டர்ன்லேயே சீம் அலவன்ஸ் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபேப்ரிக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சீம் அலவன்ஸ் வச்சுக்கலாம். பட் நீங்கள் பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கணும் சீம் அலவன்ஸ் வந்து நம்ம துணியில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை உங்களுக்கு மறந்துடுவீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர்லேயே சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோங்க. சீம் அலவன்ஸ் ரொம்ப முக்கியம். சீம் அலவன்ஸ் கொடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட மெஷர்மெண்ட் வந்து மாறி போயிடும். ஓகே சோல்ஜர்ஸ், நான் வந்து இந்த ஃப்ளவுன்ஸ் பேட்டர்ன் போட்டோம் இல்லையா, அதை வச்சு நான் இந்த கட் பண்ணிட்டேன். டபுள் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் ஃபுல் சிங்கிள் பீஸ் வந்திருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அது ரெண்டு சைடுமே கட் பண்ணி விட்டுட்டேன். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஜாயிண்டாக வந்திருக்கும் ஃபுல் சர்க்குலர் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெண்டு சைடுமே கட் பண்ணி விட்டுட்டேன். ஒரு சைடு வந்து இந்த மாதிரி ரைட் சைடு ஃபேசிங் ரைட் சைடு வச்சுட்டு இந்த ரெண்டு ஃப்ளவுன்ஸையும் அட்டாச் பண்ண போகிறேன். இன்னொரு சைடு வந்து தனித்தனியாக மடித்து தைக்க போகிறேன். இதோட ரா எட்ஜஸ் தனியாக ஃபினிஷ் பண்ணணும். இதோடைய ரா எட்ஜஸை தனியாக ஃபினிஷ் பண்ணணும். இந்த சைடில் இருக்கிற இந்த ரா எட்ஜஸ் அதுக்கப்புறமா இதோடைய ஹெம்மிங் ரா எட்ஜஸை ஃபினிஷ் பண்ண போகிறேன். We'll be right back.
pleated skirt. நாம வந்து gathering skirt கூட பண்ணலாம். நீங்க skirt part வந்து உங்களுக்கு என்ன மெத்தட்ல வேணுமோ அது பண்ணிக்கோங்க. நான் வந்து pleated skirt தான் பண்றேன். வந்து pleating பண்ணனும் அப்படினா நம்மளுடைய மெஷர்மென்ட்ட விட ஒரு 3 மடங்கு எடுக்கணும். நார்மலா வந்து flare வேணும் அப்படினா minimum 1.5 times எடுக்கணும். Gathering skirt இப்ப நம்ம gathers னா இப்படி சுருக்குறத gather skirt-க்கு வந்து 1.5 times of the measurement எடுத்தா போதும். பட் நம்ம இது வந்து pleats பண்ணப் போறோம். பிளீட்ஸ்ங்கிறது வந்து இப்படி மடிச்சு மடிச்சு தைக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து 3 டைம்ஸ் தி மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ நான் 3 டைம்ஸ் தி ஹிப் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். வெய்ஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கல, ஏன்னா இது மாதிரி நாடா போட்டு சுருக்க போகிறோம்ங்கிறதுனால. அந்த மெஷர்மெண்ட் படி நான் மார்க் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைடில் 1 இன்ச்க்கு சீம் அலவன்ஸ் விட்டுடுங்க. நம்ம ரெண்டு சைட் பாவாடை 1 இன்ச்க்கு தைக்க போகிறோம். ஸோ 1 இன்ச் விட்டுடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு 1 இன்ச் வந்து ப்ளீட்டிங்கோட மெஷர்மெண்ட். அதுக்கப்புறம் 2 இன்ச்சஸ் வந்து நம்ம மடிக்க போகிற துணி உள்ளுக்குள்ளே போக போகுது. இவ்வளோ இவ்வளோ அளவு வந்து நம்ம சுருக்க போகிறோம் வெய்ஸ்டோட மேட்ச் ஆகிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 இன்ச் ப்ளீட்டோட அளவு, வெளியில் தர போகிற ப்ளீட்டோட அளவு. நெக்ஸ்ட் வந்து 2 இன்ச்சஸ், அதுக்கு நெக்ஸ்ட் வந்து 1 இன்ச். இப்படி நீங்கள் பவுடர்ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தைக்கும் போது உங்களுக்கு ப்ளீட்டிங் வந்து நல்ல ஈவனாக வரும். ஸோ நெக்ஸ்ட் 1 இன்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 2 இன்ச்சஸ் உள்ளே போக போகிற அளவு. நெக்ஸ்ட் வந்து ப்ளீட்டோட அளவு 1 இன்ச், துணி மடிக்க போகிற அளவு 2 இன்ச்சஸ், 1 இன்ச், 2 இன்ச் அப்படின்னு நீங்கள் த்ரூ அவுட் தி ஸ்கர்ட் மார்க் பண்ணிகிட்டே வந்துடுங்க. எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைட் தான் மார்க் பண்ணணும். நம்ம ப்ளீட்ஸ் வந்து இப்போ ரைட் சைட் தான் தைக்க போகிறோம். தைச்சு மேலே ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் இது மேலே வெய்ஸ்ட் பேண்ட் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் தான் ப்ளீட் பண்ணணும். வாங்க எப்படி ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது 1 இன்ச் நம்மளுடைய விட் ஆஃப் த ப்ளீட்டு. இந்த 2 இன்ச்சஸ் வந்து இப்படி உள்ளே போயிடணும், சுருக்க போகிறோம். நம்ம இந்த இவ்வளோ ஏரியா 2 இன்ச்சஸ் நம்ம இப்படி சுருக்க போகிறோம். ஸோ இப்படி வரணும் பாருங்க. இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் இப்படி ஜாயின் பண்ணுங்கள். இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இதில் எப்படி குண்டூசி குத்தி வச்சுடுங்க. இப்படி ஜாயின் பண்ணிட்டு பின் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி தச்சுட்டு வர வசதியாக இருக்கும். இப்படி த்ரூ அவுட் த ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு முன்னாடியே பின் பண்ணிக்கோங்க. தச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இது எவ்வளோ நீட்டாக ஈவனாக வந்திருக்குன்னு பாருங்கன்னா, இது இன்னும் அயன் கூட பண்ணல, ஆனால் ப்ளீஸ் எவ்வளோ நீட்டாக ஈவனாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் அண்ட் ரொம்ப பர்ஃபெக்டான மெத்தட். கேல்குலேஷன் படி மார்க் பண்ணேன். மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி அதுக்கே மார்க் பண்ண பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ளீட் பண்ணேன். அதை பின் பண்ணினேன். அந்த பின் பண்ணின இடத்துல சல்லுன்னு தச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். தைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளீட்டும் நம்மளே மடித்து வச்சுட்டு ஈவனாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒருவேளை இந்த டாப்க்கு ப்ளீட்டட் ஸ்கர்ட் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் வேறு ஏதாச்சும் ப்ளீட்டட் ஸ்கர்ட் பண்ணும்போது இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வரும். ரொம்ப பர்ஃபெக்டாக ஈவனான ப்ளீட்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து இந்த 5.5 இன்ச்சஸ் ஓப்பனிங் வச்சுருங்க. ஏன்னா 1/2 இன்ச் வந்து நமக்கு வெய்ஸ்ட் பேண்ட் அட்டாச் பண்ணும்போது போயிடும். ஸோ கரெக்டாக நம்மளுக்கு 5 இன்ச் ஓப்பனிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு பார்டர்ஸில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹூக் ஸ்ட்ரிப் அண்ட் ஐ ஸ்ட்ரிப் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஹூக் ஸ்ட்ரிப் அண்ட் இது ஐ ஸ்ட்ரிப், இது வந்து ஐ ஸ்ட்ரிப். ஸோ இது ரெண்டும் எப்படி அட்டாச் பண்ணிங்களோ அதே மெத்தடில் இந்த ரெண்டு ராஜஸையும் ஃபினிஷ் பண்ணிடணும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கர்ட்டை ஃபினிஷ்டு ஸ்கர்ட்டை வந்து மெஷர் பண்ணுங்கள். ஒரு எட்ஜிலேருந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்ட் வரைக்கும், இந்த ஓப்பனிங்லேருந்து இந்த ஓப்பனிங் வரைக்கும் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அந்த அலாங் தி ஷேப் நீங்கள் தச்சுட்டு அதை தச்சு திருப்பறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது நம்ம வந்து இந்த சைடில் ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாயிண்ட் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்சளவு 4 லேயர்ஸ் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு 2 லேயரும் பேக்குக்கு 2 லேயரும் கட் பண்ணி அதை தச்சு திருப்பும் போது ஒரு நீட் ஃபினிஷ் கொடுக்கும்.
அவ்வளோதான் சோல்ஜர்ஸ். ஒரு அழகான இண்டோ வெஸ்டர்ன் ட்ரெஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.